ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து தம்ப்னெயிலில் பார்த்த மாதிரி ஒரு மன்னிப்பு வீடியோ. ஸோ இது வந்து யாரோட வற்புறுத்தல், யாரோ வற்புறுத்தி நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலியமாக வந்து இல்லை நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. என்னோட சொந்த விருப்பத்தில் நான் இந்த வீடியோ வந்து நான் பதிவிடுறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தோணுச்சு, அதாவது வந்து தப்புன்னு ஒரு விஷயம் நமக்கு தோணிடுச்சுன்னா நம்ம மன்னிப்பு கேட்குறதுல தப்பே கிடையாது. ஸோ வந்து அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ தம்ப்னெயிலில் பார்த்த மாதிரி நாகாஸ் மீடியா, ஸோ அவங்களுக்கு தான் நான் என்னோடய மன்னிப்பை கேட்டுக்கொள்ளணும். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ, நான் பெருசாக அவங்களுக்குலாம் வீடியோ போட்டதில்ல, 2-3 வீடியோ போட்டதுக்கே போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடும்போது அது ஒரு காம்ப்ரமைஸில் போய் முடிஞ்சிருச்சு. அப்புறம் சும்மா நான் வந்து சரி நம்ம அவங்கள பற்றி சொல்லி பேச வேணாம், அதாவது சொல்லி ட்ரோல் மாதிரிலாம் போட வேணாம், சும்மா ஸ்பூஃப் மாதிரி பண்ணேன், அவங்க மாதிரி லைட்டாக இமிட்டேட் பண்ணி பண்ணேன். பட் வந்து அதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா, அந்த வீட்டுக்கிட்ட இருக்க நாய்க்குட்டிகளை வந்து அவங்க பராமரிச்சுட்டு வந்தாங்கன்னா அதை வந்து சும்மா ஒரு ஸ்பூஃபுக்காண்டி அவங்க வந்து ஒரு பேர் வச்சு கொஞ்சினாங்கன்னா அதை வந்து இப்படி அதை வந்து நான் லைட்டாக ஸ்பூஃப் மாதிரி சொல்லி கொஞ்சம் மாடலேட் பண்ணி நான் சொன்னேன். பட் வந்து அது வந்து அவங்களுக்கு இவ்வளோ ஒரு ஹேட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா வந்து உயிரினங்கள், அதாவது வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு நாயை வந்து நம்ம தப்பாக போர்ட்ரேட் பண்ணிட்டோமோ, நம்ம வந்து அதை கிண்டல் பண்ணிட்டோமோ, அதாவது வந்து ஒரு வாயிலா ஜீவனை வந்து நம்ம கிண்டல் பண்ணிட்டோமோ அப்படின்னு எனக்கு பர்டிகுலராக என் மனசில் தோணுச்சு. ஸோ அதுக்காண்டி அந்த வீடியோ அதுக்காண்டி தான் நீங்கள் நின்று பேசிக்கிட்டும் இருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சுன்னா, எங்கள் வீட்லேயும் வந்து நாங்கள் நாய் வளர்க்குறோம். ஸோ வந்து நாய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் செல்லப்பிராணிலே ரொம்ப பிடிச்சது நாய் தான். ஸோ அதனால் வந்து ஒரு நாயை வச்சு நம்ம அவங்கள ஸ்பூப் பண்ணிட்டோமே, ஐயோ வேற இது ஒரு காமெடியாக தான் போச்சு. பட் வந்து அது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு, ஏன்னா அவங்க அந்தளவுக்கு அந்த நாய் மேலே பாசமாக இருந்திருக்கலாம் தெரில நமக்கு. ஸோ அதனால் ரொம்ப அவங்க பேசும்போது எனக்கு என்னென்னா, நாய்களை பற்றி அவங்க பேசும்போது அந்த பேச்சில் வந்து எனக்கு லைட்டாக உண்மை தெரிஞ்சு. ஸோ அதனால் வந்து ஓகே ஒரு வேளை உண்மையிலுமே பாசமாக வந்து நாய்களை வளர்த்துருப்பாங்க, இது 2 நாய் செத்து போச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப எனக்கு மன வருத்தமாகிடுச்சு. ஏன்னா வந்து நம்மளும் செல்லப்பிராணி வளர்க்குறோம், நமக்கு நாயினை ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நாயை வச்சு நம்ம வந்து அவங்க வேறு சாபம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ நான் அதுக்காண்டியும் வீடோ இல்லை, இருந்தாலும் வந்து எதுக்கு நம்ம அந்த பேரை வாங்கிக்கிட்டு நம்ம அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு மேனாமே. ஸோ வந்து தப்பு இல்லை, அதாவது தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதை மன்னிப்பியில் வந்து நம்ம ஒன்றும் குறைஞ்சும் போக போகிறதில்ல, நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல, அதனால் நமக்கு எதுவும் ஆக போகிறதும் கிடையாது. ஸோ வந்து நாகாஸ் மீடியா அவங்களுக்கு வந்து என்னோடய மன்னிப்பு, சிறந்தாழ்ந்த மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து உங்கள் மனசு நோகிற மாதிரி நான் வந்து ஸ்பூப் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சுங்க. ஸோ இனி வரும் காலங்களில் இது வந்து சும்மா வந்து இப்போ சொல்லிட்டு ஒரு மாதம் கழித்து வீடியோ போடுவேன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கண்டிப்பான முறையில் உங்கள் சேனலை பற்றியோ எந்த சேனலை பற்றியோ பெருசாக இதுக்கப்புறம் நான் பேச போகிறது இல்லை. ஒரே ஒரு சேனலை மட்டும் நான் கலாய்ச்சிட்ருப்பேன் பிம்பாம். ஸோ அது எனக்கு பெருசாக தப்பாக தோணல. ஸோ மன்னிச்சுங்க, உங்களுக்கு தப்பாக தோணிருந்தா உங்கள் மனசு போகணும்படி நான் ஏதாவது நடந்துக்கிட்டாலோ உங்களை இமிட்டேட் பண்ணியிருந்தாலோ என்னை வந்து மன்னிச்சுங்க. அதில் எந்த ஒரு அதாவது வந்து நான் வந்து இதை வந்து சும்மா மன்னிப்பு கேட்கணும், அந்த இடத்துல நின்று மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் கேட்கல, மனப்பூர்வமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் மேலே தப்பு, ஸோ தப்புக்கு உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்கள் மனசு கோணும்படி நான் பேசியிருந்தா என்னை மன்னிச்சுங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே என்னை மன்னிச்சுருங்க, வேறு எதுனா சொல்ல விரும்பலை. ஸோ இனியும் நாகாஸ் மீடியா பற்றி எந்த ஒரு வீடியோவும் நம்ம சேனலில் என்றைக்குமே வராது, எந்த காலத்துலேயுமே வராது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் பேசுனது கரெக்ட் தான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்ல பில்லை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.